அருமை தமிழர்களே அன்பான வணக்கம் நம்முடைய வீட்டில் தினந்தோறும் காலை மாலை விளக்கேற்றுகிற வழக்கம் பல பேருக்கு உண்டு விளக்கிலே இருக்கிற அந்த சுடர் இருக்கிறதே அதுவும் நெருப்புதான் ஒரு காடே பற்றி எரியக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் அங்கே இருப்பதும் நெருப்பு தான் ஆனால் அதைத்தான் தமிழிலே நெருப்பு என்கிற சொல்லால் குறிப்பிடுகிறோம் விளக்கிலே எரிகிற அந்த நெருப்பு இருக்கிறதே அதை சுடர் என்று சொல்லுகிறோம் விளக்கு என்றே சொல்லுகிறோம் அதற்கு விளக்கு என்று தமிழ் பெயர் வைத்ததற்கே ஒரு அழகான காரணம் உண்டு அது என்ன விளக்கு எது விளக்குகிறதோ அதுதான் விளக்கு எல்லாம் தான் விளக்குறோம் கிளாஸில் வாத்தியார் கூட தான் விளக்குறாரு அப்போ அவரே ஏன் விளக்குன்னு சொல்றதில்லை இது மட்டும்தான் முதலில் தான் இருக்கிற இடம் எது என்பதையும் காட்டும் தன்னை சுற்றி என்ன என்ன இருக்கிறது என்பதையும் காட்டும் இந்த விளக்கு மட்டும்தான் தன்னையும் காட்டிக்கொள்ளும் தன்னுடைய சுடரால் அதே நேரம் தன் சுடரால் தன்னை சுற்றி இருப்பதையும் காட்டும் பரம்பொருள் கூட அப்படித்தான் தான் யார் என்பதையும் காட்டுகிறான் உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது என்பதையும் அடியார் பெருமக்களுக்கு அவன் காட்டித் தருகின்றான் அடியார் பெருமக்கள் அந்த பேரானந்த தரிசனத்தை பெறுகிற பொழுது சிலிர்த்து போய் அப்பா நீ உன்னை காட்டி அதன் பிறகு உலகத்தை காட்டினாய் ஆனால் உலகமும் உன்னுடைய இன்னொரு வடிவம்தான் என்பதை நீ காட்டித்தந்த பிறகுதானே புரிந்து கொண்டோம் என்று அவர்கள் சிலிர்த்து போய் பாடுகிறார்கள் மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதி இரவு எண்ணில் வரும் இகபரமும் எழுதி செய்யும் பெண்ணினொடு ஆண் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன் என்று ஞானசம்பந்தர் சிலிர்த்து போய் பாடுகின்றார் மாணிக்கவாசகர் இன்னும் ஒருபடி மேலே போய் இறைவனுடைய மூன்று நிலைகளையும் இந்த பிரபஞ்சத்திலேயே கண்டு நாம் மகிழ்வதற்கு உரிய அளவுகோல்களாக உவமைகளாகச் சொல்லுகின்றார் அவன் எப்படி இருக்கிறானாம் மேலை வானுளோர் யாவரும் அறியாதவோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே தேவர்கள் கூட பெருமானுடைய திருக்கோலத்தை கண்டதில்லை அதற்கு அவர்களுக்கு கொடுப்பினை இல்லை மேலை வானுளோர் யாவரும் அறியாதவோர் கோலமே யாவரும் அறியாதவர்னா அப்போ ஒன்றெண்டு பேர் அறிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் என்னை ஆட்கொண்ட கூத்தனே இப்போ பாருங்கள் இறைவனுக்கு மூன்று நிலையை சைவம் வைத்திருக்கிறது என்ன அவனுக்கு உருவம் என்றும் ஒன்று உண்டு அருவம் என்றும் ஒன்று உண்டு இந்த உருவம் அருவம் இரண்டும் இணைந்த அரு உருவம் என்றும் ஒரு நிலை உண்டு உருவம் எது அவனுடைய நடராஜன் மாதிரியான மூர்த்தங்கள் சோமாஸ்கந்தர் மாதிரி லிங்கோத்பவர் மாதிரியான சதாசிவம் மாதிரியான சொரூபங்கள் நடராஜர் இது இறைவனுடைய உருவம் அவன் அருவமாக இருக்கிற பொழுது வடிவம் என்று எதுவுமே கிடையாது இந்த இரண்டும் இணைந்த நிலைதான் சிவலிங்கம் அது உருவம் ஆனால் அதற்கு உண்மையான வடிவம் என்று இல்லாததாவது அது அரு உருவம் எனவே இந்த மூன்று நிலைகளையும் நாம் புரிந்து கொள்வதற்காகவே மூன்று விஷயங்களையும் இறைவன் சொரூபம் என்று மணிவாசகர் சொல்லுகின்றார் ஞாலமே விசும்பே இவை வந்து போகும் காலமே யாவரே உன்னை அரியகிப்பாளரே என்று கொள் உன்னை காண்பனே ஞாலமே என்றால் இந்த உலகம் விசும்பு என்பது ஆகாயம் இவை வந்து போகும் காலம் என்றால் இந்த இரண்டும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும் பிறகு இந்த இரண்டும் கூட மறைந்து விடும் என்கிற ஒரு அறிவியல் உண்மையே சொல்லுகிறார்கள் இந்த பூமி கூட எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு அறிவியல் பூர்வமாக அளந்து சொல்லிவிட்டார்கள் இவ்வளவு ஆண்டு காலம்தான் இந்த பூமி தாங்கும் விட சூரியன் இன்னும் எவ்வளவு வருடங்களுக்கு சுடர் விடும் அப்படிங்கிறத கூட அறிவியல் சொல்லிவிடுகிறது ஏன் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சூரியன் என்ன ஆகும் அப்படின்னா அது அணைஞ்சு போயிடுமா ஏன் அணைஞ்சு போயிரும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் காண்கன்னு எழுதுகிறார் சூரியனிலே சுடரை பெருமான் வைத்திருக்கிறான் வச்சிருக்கிறான்னா என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எடுத்துருவான்னு அர்த்தம் அப்ப ஞாலம் விசும்பு இவை வந்து போகும் காலம் அப்படிங்கிறதுல இந்த உருவம் அருவுருவம் அருவம் என்கிற மூன்றையும் அவர் வைத்து சொல்லிவிட்டார் ஞானம் தான் இந்த உலகம் இது உருவத்தோடு இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது அரு உருவம் எது ஆகாயம் விசும்பு ஏன் அதை பார்க்க முடிகிறது ஆனால் அதுக்கு உருவம்னு ஒன்று உண்டா கிடையாது அது அருவமா உருவமா அரு உருவம் ஆகாயம்னு ஒன்று இருக்குது இருக்கா இல்லை இல்லையா இருக்கு இப்படிதான் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நிமிந்து பார்த்தா ஒன்று தெரிகிறது ஆனால் அங்கே போனால் அது அதையும் தாண்டி விடுகிறது அருவுருவம் இவை வந்து போகும் காலமேன்னு பாருங்கள் காலத்துக்கு அருவம்தான் உண்டு எனவே மூன்று நிலைகளில் பெருமான் இருக்கிறான் என்பதை மூன்று விஷயங்களை சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்கு உரிய வகையில் எளிமையாகவும் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த பெருமானுடைய பெருமையாகவும் பாடுகிற அற்புதமான பாடல் தமிழ் பாடல் திருவாசகம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்